தீவிரவாத புகலிடங்கள் அவற்றின் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நிதி வழங்கும் அமைப்புகள் ஆகியவற்றை முற்றிலும் ஒழிக்க சட்டங்களை உருவாக்குமாறு உலக நாடுகளுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்கள் பங்கேற்ற மாநாட்டுக்கு தலைமையேற்று அவர் உரையாற்றினார். எல்லைக்கு அப்பால் இருந்து வரும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்த குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு, தற்போது நாம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால் பயங்கரவாதம்தான் என்றார். பயங்கரவாதத்தை அரசு கொள்கையாக சில நாடுகள் கடைபிடித்து வருவதற்கு அவர் கவலை தெரிவித்தார். இந்தியாவுக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மண்டலத்திற்கும் இடையேயான உறவு பற்றி குறிப்பிட்ட குடியரசுத் துணைத்தலைவர், இந்த மண்டலத்துடனான இந்தியாவின் உறவு 1000 ஆண்டுகள் பழமையானது என்றார். 2025 ஆண்டு வாக்கில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 500,000 கோடி டாலர் அளவை எட்டும் என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். Particularly cross-border terrorism. Terrorism is truly the enemy of humanity. India condemns terrorism in all its manifestations. We remain concerned about threats emerging from ungoverned spaces and are particularly concerned about states that leverage terrorism as an instrument of state policy. இந்த மாநாட்டை முதல் முறையாக இந்தியா இந்த ஆண்டு நடத்தியது. சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் 2017 ஆண்டு இந்தியா முழு உறுப்பினராக இணைந்தது. இந்த மாநாட்டில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதிநிதியும் பங்கேற்றார்.